கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி, யாராவது புதுசா சேனலுக்கு வந்து பாத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி ரெக்வஸ்டா கேட்கிறேன். சரி வாங்க, அந்த ப்ரோமோல என்னதான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கதிரோட வழக்கு ஏத்துக்கப்பட்டது பிக் பாஸால. கதிரோட வழக்கு என்னன்னு நான் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த வீட்டில் வந்து இந்த கழுவுற பிளேட்டு அப்புறம் டீ குடிக்கிற கப்புலாம் அங்கங்கேயே வச்சுட்டு போயிடறாங்க, அந்த சாப்பாடுற அவங்க தட்டை கழுவ மாட்டுறாங்கன்றதுதான் வழக்கு. ஸோ அதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பிக்பாஸ் கிட்ட. அப்போ பிக்பாஸ் என்ன சொல்றாருன்னா, அதுக்கேத்த மாதிரி ஒரு குறும்படமும் போடணுன்ற மாதிரி அந்த வழக்கு பதிவு செய்யும் போதே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த எடிட்டர்ல சூப்பரா காமிச்சிட்டாங்க, பிக்பாஸ் எடிட்டர் டீம் சூப்பரா ஒரு சல்யூட்டே சொல்லியிருக்கலாம். அதுல அந்த அவர் பேசும்போது பேக்ரவுண்ட்ல அந்த இது காமிச்சாங்க பாருங்க, எல்லாம் வச்சுட்டு போறது அலட்சியமா பண்றதுன்றத பேக்ரவுண்ட் எடிட்டிங்லேயே சூப்பரா காமிச்சிட்டாங்க. அது ஒரு மொத குறும்பட மாதிரியே எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, சோ அந்த புகாரை வந்து இவர் யார் மேல வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கேப்டன் அண்ணனுக்கு மைனா மேல வைக்கிறேன் அப்படின்றாரு. பிக் பாஸ் சொல்லிடுறாரு, கேப்டன் அண்ணா மைனா இதுக்கு பொறுப்பே இருக்க முடியாது, நீங்க வேற யார் மேலேயாவது போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதிரவன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, எல்லார் மேலேயும் போடுவோம், எல்லாரும் தானே பங்கேற்று இருக்காங்க, சோ ஒருத்தர் மேல கரெக்டா பழி சொல்ல முடியாது, யாருன்னு தெரியாது, மொத்த பேர் மேலேயும் பழியை போடுவோம் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் மேலேயும் வழக்கு போடுறாரு. அதை வந்து மணிகண்டன் கூட டிஸ்கஷன் பண்ணி, மணிகண்டன் தான் அவரோட ஜட்ஜா இருக்காரு. சோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டுடுறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, மணிகண்டன் ஒரு பக்கம் இது அவராரு, லாயர் அவராரு. ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமியை தான் ஒரு இதுவா போட்டிருக்காங்க, தனலட்சுமி மேல வழக்கு போட்டிருக்காங்க. தனலட்சுமி அந்த ஜனனியும் ரெண்டு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க போல, இல்ல ஜட்ஜா ஜனனியான்னு தெரியல, பட் அமுதவாணன் லாயரு, ஜனனி ஜட்ஜு. சோ தனலட்சுமி கேஸ் இதுவா இது பண்றாங்க. அந்த இடத்துல வந்து கழுவுற நாங்க எப்படி இதை ஏத்துக்க முடியும், இதெல்லாம் ஒரு கேஸ் அப்படின்றாங்க. எங்க இதெல்லாம் ஒரு கேஸ் தாங்க, ஏன்னா பிக் பாஸ் வீட்டுல வந்து நீங்க மத்தவங்களோட வேலையை அதிகப்படுத்துறீங்க, உங்க எச்சத்தடியே கழுவ முடியலன்னா அது ஒரு கேஸா தான் எடுக்கப்படும். அங்கங்கேயே வெஸ்ட் போனா இவங்க எல்லாத்தையும் வந்து தேடி தேடி எடுத்துட்டு போவாங்களா? இது லக்ஸுரியான வீடா இருந்தாலும் உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த விதிமுறைகளையும் நீங்க பயன்படுத்தணும். அந்த விதிமுறைகளை பயன்படுத்தாம நீங்க உங்க பாட்டுன்னு அலட்சியமா திரிஞ்சிட்டு இருந்தா அது தப்பு தானே? அதை தானே அவங்க கேஸா போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வழக்குன்னு கேக்குறீங்களே, என்ன வித நியாயம் நீங்களே சொல்லுங்க. மத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அதை வழக்கா போறது தப்பு இல்ல. நீங்க கூட தான் நேத்து பால் உள்ள போனதை மேல போது மேல போதுன்னு ஒரு கேஸை போட்டீங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியலையா? உங்களுக்கு காயமாச்சுன்னு தானே கேஸை போட்டீங்க? இதெல்லாம் ஒரு கேஸுன்ற கேக்குறதே எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியுதுங்க. இது ஒரு கேஸா எடுத்துட்டு இது எல்லாருக்கும் ஒரு அடுத்த வாட்டி இந்த கேஸ் போட்டோன்னே எல்லாரும் மாத்தி வைப்பாங்கன்னு சொல்றாங்களே, சோ அந்த வகையில ஒரு நியாயம் தான். ஏன்னா இதுல ஒரு பாயிண்ட் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா தனலட்சுமி என்ன சொன்னாங்க, வீட்டு நான் வந்தேன்னா இதெல்லாம் மாத்துவேன், எல்லாம் சேஃபா இருக்காங்க, சோ புது வீடா மாத்துவேன்னாங்களே. சோ அந்த வகையில இதுவும் ஒண்ணுதான், வீட்டை மாத்தக்கூடிய விஷயத்துல இதுவும் ஒண்ணுதான். நீங்க பண்ணாது ரைட்டு, கதிர் பண்ணா தப்பான்றதுதான் எனக்கு கேள்வி வருது. ஏன்னா நான் கேப்டனா இதெல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்ன தனலட்சுமி ஒரு மாற்றம் வரணும்னாங்க. சோ இது ஒரு மத மாற்றமா இருக்கட்டுமே, கதிர் போட்ட கேஸ்ல நியாயம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சொன்னது நியாயம்னா கதிர் சொன்னது நியாயம் தான் நான் நினைக்கிறேன்.